பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும்.
இப்போ கன்னிராசிக்கு குரு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு வராரு. கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முதல்ல கன்னிராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-7 இடம். அடுத்து அவர் யாருன்னா இந்த கன்னிராசிக்கு நல்லது செய்வாரா, கண்டிப்பாக செய்ய மாட்டார். பாதகாதிபதி. இப்போ அவர் 9 இடத்துக்கு வர்றதுனால இப்போ வந்து நல்ல இடத்துக்கு வந்துடுறார். இது வரைக்கும் மறைஞ்சிருந்தார், மறைஞ்சிருக்கும் போதும் சில பிரச்சனைகள் வந்தது, இருந்தாலும் இப்போ 9 இடத்துக்கு வர்றார். பாகிஸ்தான் சொல்லக்கூடிய 9 இடத்துக்கு வர்றார். இப்போ வந்த வேகத்தில் முதல்ல அப்பா அம்மாக்கிட்ட பிரச்சனையை கொடுக்கும், அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா 4 9 இடத்துல சுக்கரனுடைய வீட்டில். ரெண்டாவது என்னென்னா, இந்த லக்னத்துக்கு அவர் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தாய் தந்தை அவர்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது சில உடல்நல ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், இது மாதிரியான விஷயங்களை இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் கொடுப்பார். சரிங்களா. அடுத்தது 4 இடம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலான்னு வாங்கினோன்னா அதை நம்ம வச்சுருக்க முடியாது. அதை வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலுமே நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வாங்கினா நம்ம அதை விரயம் பண்ணிடுவோம், அதை வச்சுருக்க முடியாது. அடுத்தது 7 இடம்னா மனைவி, 7 இடம்னா வாழ்க்கை துணை, 7 இடம்னா நம்ம திருமணம். சரி, கன்னிராசிக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7-9 இடத்துல தான் இருக்காரு. கண்டிப்பாக திருமணம் பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏன்னா கொடுத்தா தானே அதில் அங்கே பாதகத்தை செய்ய முடியும். அப்போ நிச்சயமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். சரிங்களா. அடுத்து 9 இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடம் விட்டு இடம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்போம். ஒரு வெளியூருக்கு போகிறது அல்லது வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வெளி தூர தேச பிரயாணங்கள் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் முதல்ல நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே பாதகம் கம்மியாயிடும். வேலை கிடைச்சா முடியாது, நான் உள்ளூரில் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. கம்முன்னு வெளியூர் வேலை கிடைச்சா வெளியூர் போயிடும், போகலைன்னா அங்கே பிரச்சனை ஆயிடும். அப்பா அம்மாவை விட்டு தள்ளி இருந்தால் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும். அடுத்து குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-3-5 இடத்து பார்க்குறாரு. முதல்ல அவர் 9 இடத்துல இருக்கிறதே கொஞ்சம் சிறப்பில்லை தான். அவர் மறுபடியும் 1 ராசியவே பார்க்குறார். அப்போ கொஞ்சம் இப்போ என்னதான் நம்ம செஞ்சு வச்ச தான தர்மங்கள் எல்லாம் நமக்கு வேலை செய்யுமானா, இப்போ எல்லாமே அது அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடும். நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குறையை இப்போ கொடுக்கும். நம்ம என்ன சம்பாதிச்சாலும் கையில் வச்சுருக்க முடியாது. ஒரு பொருளாதாரங்களாம் நம்மளுக்கு குருனா வந்து பொருளை பணத்தை நம்ம வச்சு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அது 9 இடத்துல இருந்து ராசியை பார்க்கறனால இப்போ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஒரு விரக்தி மனப்பான்மை, எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல் ஒரு எந்த செயலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயங்களை கொடுக்கும். குரு பார்த்தா நல்லது தானே, ஆனால் உங்களுக்கு குரு பார்க்கக்கூடாதுல்ல. கன்னிராசிக்கு குரு பார்க்கக்கூடாது. பார்த்தா இங்கே எல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் கொடுப்பார். அடுத்து 3 இடத்து பார்க்குறார். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 வெளில வர மாதிரி இருக்கும். இந்த முயற்சிகளில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும். மனசும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி இருக்கும் மனசு கொஞ்சம். ஏன்னா அந்த நீங்கள் இப்போ என்னென்னா முழுக்க கன்னிராசின்னு எடுத்துக்க வேண்டாம், அந்த கன்னிராசியில் ஒவ்வொரு பாதம் அந்த ராசியில் இந்த நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்தந்த பாதத்தில் பிறக்கும்போது வரும்போது குரு பகவான் அவங்களுக்கு அந்த வேலையை செய்வாங்க. இப்போ இங்கே ஒவ்வொரு பாதமாக கடந்து வர மாதிரி இங்கே ஒவ்வொரு பாதமாக வரும். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு கொடுக்கும், அது வரைக்கும் கொடுக்காது. அப்போ 3 இடம் முயற்சி ஸ்தானத்தை பாதிக்கும். அந்த நேரத்தில் எந்த புதிய முயற்சிகளையும் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்து 5 இடத்தை பார்க்குறாரு. 5 இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ குரு பகவான் 9 5 இடத்தை பார்க்கறதுனால நல்லா தானே இருக்கும். அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். குழந்தைங்க மூலமாக நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். ரொம்ப அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நமக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நம்ம மனசை வந்து ஒரு நிலையில் இருக்க விடாது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு
முதல்ல பாதிப்பு என்ன வரும்னா மனசு ரீதியான பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் தான் வீட்டில் முதல்ல மனசு பாதித்தாலே என்ன பண்ணுவோம், வீட்டில் யார்கிட்ட சண்டை போடுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கை துணைகிட்ட சண்டை போடுவோம். வாழ்க்கை துணைகிட்ட சண்டை போட்டால் கொஞ்சம் அங்கேயும் நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். இது கன்னிராசிக்கு. கன்னிராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குரு பகவான் பாதகாதிபதியாக இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு குரு பகவானுடைய வழிபாடு பண்ணணும். குருவுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லது குருவுடைய அந்த முதியோர்கள் அநாத ஆசிரமம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதரவற்றோர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதகம் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாறும். சரிங்களா. அடுத்தது துலாம் ராசி.